எல்லா பிறந்தநாளுக்கும் எங்கள் அப்பா எங்கள் கூட இருப்பாங்க. இந்த தடவை நான் எங்கள் அப்பா இல்லை, இந்த ஏதோ ஒரு பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடியாச்சு. ஆக்சுவலாக நான் இந்த இதே கொண்டாடக்கூடாது, இருந்தாலும் எங்கள் அம்மா ஆசை காண்டி தான் அதில் நான் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினேன். எங்கள் அப்பா இறந்து 1 இயர் கூட ஆகலை, நான் அது கூட நான் பிறந்தநாள் வந்து இது பண்ணேன். ஆனால் இந்த தடவை நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் எங்கள் அப்பா இல்லாதது ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்பாவை பிடிக்கதான செய்யும், அப்பா இல்லைன்னு ஒரு கத்திருக்க தானே செய்யணும். என்னால் அந்த கத்தத்தை வெளியே காட்ட முடியல, நான் வெளியே காட்டினா எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழுத்துவாங்க. எங்கள் அம்மாட்ட நான் சிரிச்சுட்டே இது பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவும் ஒரு நேரத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஆனால் பிள்ளை எதுவும் நடிச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் நேற்று அந்த ஃபீலிங்ஸ் வந்து வெளியே காட்டலை. எங்கள்கூட சந்தோஷமாக இருந்தாங்க, ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் வருத்தம். ஆனால் அந்த வருத்தம் இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ பேர் நம்மளுக்கு உறவுகள் இருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். வீடியோ போட்டோ கொஞ்சம் நிமிஷத்துலயே நல்ல மெசேஜா வந்துட்டு இருந்துச்சு. நானே என்னப்பா எப்படி மெசேஜ் இருந்ததுன்னு பார்க்க எல்லாரும் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க வெளியே போயிருந்தோம், அங்கேயும் சில பேர் பார்த்து ஹாப்பி பர்த்டேனா அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு கூட வெளியே போயிருந்தோம், ஒரு தம்பி பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு பர்த்டே ஆனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நேற்று நான் கேக் வெட்டும் போதே எனக்கு ரொம்ப தடங்க தான் இருந்துச்சு. நான் கேக்கு மெழுகு பொறுத்து என் மெழுகு நான் ஊதவே இல்லை, அது கீழே வந்துட்டு ஒரு வேளை எங்கள் அப்பா இல்லாதனால அது ஒரு இது தடங்கலா இல்லை என்னன்னு தெரியல, ரொம்ப ஒரு இதாக தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, எல்லா தடவையும் இது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுப்பா, ஆனால் இந்த தடவை வந்து என்கிட்டயே காசு வாங்கி இதுதான் உனக்கு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து மணி பற்றாக்குறை, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு தெரிஞ்சது பண்ணோம். அதுவும் இல்லாமல் எனக்கு காப்போட அளவு வந்து எனக்கு தெரியல. காப் வந்து எடுத்து கொடுத்தா இது வந்து ஜெனி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். என்ன எது எடுத்து கொடுத்தாலும் நல்லது தானே. எப்போவுமே நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, இவனுக்கு தெரியாது 1 வீக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி 1 மந்த்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணலாம், எவ்வளோ பட்ஜெட் வரும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடலாமா வேண்டாமா சொல்லி ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பேன். பட் இந்த வருஷம் வந்து அதுவே எனக்கு ஒரு இதாகிட்டு இதெல்லாம் போட்டேன் போனால் எங்கள் அப்பாவுக்கு என்னை விட இப்போ தான் 2 வருஷம் தான் ஆகுது, ஆனால் இவன் வந்து ஒரு சொந்த பிள்ளையாக நினச்சாங்க. என்ன எனக்கு பொறுத்தவரை எனக்கு ஒரு என்ன சந்தோஷம்னா எங்கள் அப்பா வந்து இவ தான் மருமக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. அவன் எங்கள் அப்பா வந்து இவளை மருமகளாகவே சொல்லப்போனா நினைக்கல, ஃபுல்லாக என் மக என் பிள்ளை யார்ட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்துலேயுமே என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்க இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு காரணத்துனால தான் ஒரே விட்டுட்டான். போன பிறந்தநாளுக்கு எனக்கு ரொம்ப இது பண்ணா இந்த பிறந்தநாளுக்கு கொஞ்சம் சரி. எனி ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, ஆனால் எல்லாம் இப்படி சொல்லி ஏனோ எதுக்கு தான் அந்த பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தான் நானே இருப்பேன். இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்தவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எங்களோட ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா நீங்க எல்லாமே எங்களுக்கு விஷ் பண்ணது மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே, இவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு வந்து நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், நீங்க பார்த்துட்டு வந்து என்னன்னு கமெண்ட்ல கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க. நீ பே எடுப்போ போ, நானே வாங்குறேன்.
செஞ்சை ஏ வீடியோ உடனே போட மாட்டேப்பா. வருஷம் வருஷம் வந்து முத்தத்தை மட்டும் மறக்காது. அங்க போய் நின்னுக்கியா கூட நீ போய் நின்று போ. எப்படி போனாலும் மறைக்கும் தமிழன் கட்டி நான் சிரிச்சிட்டாலே இவங்க
எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. இது கடைசி வந்து எங்கள் அம்மா வீடுங்க என்ன சொன்னா, இவங்க வந்து அந்த காப்பு வந்தபோது கடையில் வச்சு அம்மா வந்து அதை கூட நான் பார்க்க முடியாங்க, இவங்க வந்து அங்கே வச்சு சொல்லிட்டா இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் தரணும்ன்ட்டு அம்மா கிட்ட நெஞ்சு வந்து வெட்டதுக்கப்புறமும் கேட்டுச்சு. இவன் ஏதோ ஒரு சிந்தனையில் அம்மாவை கொடுக்க மாட்டேன் என் கையில் போட்டு விட்டான், நானும் அப்படி அம்மாவை கொடுக்காம விட்டுட்டேன். அதனால தான் அம்மா கடைசி வந்து சத்தம் போட்டிருந்தாங்க, இவன் அம்மா லைட்டாக சத்தம் போட்டுனால அழுதுட்டான். சொல்லுங்க எல்லாருமே அக்கா நல்லா இருக்காங்க, அக்கா அழகாக டான்ஸ் ஆடுறாங்க, அக்கா இது பண்ணுறாங்க, நாங்களும் கொஞ்சம் எஃபோர்ட்டால் போடதாங்க செய்கிறோம். ஆனால் எல்லாரும் அக்கா மட்டும் தான் பார்க்கிங்க தவிர அண்ணனை பார்க்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, இன்னும் அடுத்த வீடியோ நான் டெய்லி ரெகுலராக இதே மாதிரி ஒரு லாங் வீடியோ போட்டேன் இருப்பேன். எங்கள் வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்படி தான் நான் போட்ட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விழுந்துடும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி ஜெயினி கிட்டி லவ்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து வீடியோ போடுறாங்க, அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா நாங்க வந்து வீடியோ பண்ணுவோம். உங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்பவுமே வேணும். தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் சப்போர்ட்ஸ். டாடா, பாய், லவ் யூ ஆல்.